வணக்கம் மாணவர்களே, இன்று 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். தலைப்பு நால் வகை பொருத்தங்கள். நால் வகை பொருத்தங்கள் எதை பத்தி, எந்த செய்திகளை பத்தி, எந்த தகவல்களை தருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மொழின்னு எடுத்துட்டா, அந்த மொழியில ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களிலோ அல்லது ஒரு சொல் அமைப்பிலோ அல்லது ஒரு தொடர் அமைப்பிலோ அல்லது ஒரு சொற்பொருள் அமைப்பிலோ காலத்துக்கேற்றாற் போல சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல தான் நாமளும் என்ன பண்ணுறோம், ஒரு இலக்கண விதிகளை பயன்படுத்துகிறோம். அதற்கு ஏற்றாற் போல இலக்கணங்களையும் நம்ம அமைச்சுக்கிறோம். நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் மொழியினுடைய வளர்ச்சியும் இலக்கணத்துடைய தேவையும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குது. இந்த பாடப்பகுதியில் நம்ம திணை, பால், எண், இனம் இந்த நான்கும் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் திணை, பால், எண், இடம் இதெல்லாம் வந்து ஒரு மொழியினுடைய அடிப்படை பண்புகள். ஒரு மொழி இருந்ததுன்னா, இந்த நான்கும் இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஒரு முழுமை பெறும், ஒரு தொடர் முழுமை பெறும். அடுத்து முதல்ல திணை பாகுபாடு, அடுத்து பால் பாகுபாடு, அடுத்து எண் பாகுபாடு, அடுத்து இட பாகுபாடு. இப்போ பொதுவாக இந்த மொழியினுடைய அடிப்படைகள் இந்த நான்குன்னு சொன்னேன். இந்த நான்கும் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த நான்கும் எதற்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் இந்த நான்கும் இருந்தால் மட்டும்தான் சரிப்பட்டு வரும். இந்த நான்கும் இல்லை அப்படின்னா அது சரியாக வராது. சரி, ஒரு தொடரில், அதாவது ஒரு எழுவாய் தொடரில் அதனோடு ஒரு வினைமுற்று இருக்குது. அந்த வினைமுற்றோடு ஒரு எழுவாய் இருக்குது. இந்த இரண்டும் சேர்ந்து வர இடத்துல அங்கே திணை, எண், பால், இடம் இந்த நான்கும் பொருந்துகிற மாதிரி தான் அமையும். பொதுவாகவே ஒரு எழுவாய் தொடரில் அதனுடைய வினைமுற்றை கொண்டு நம்ம அதை என்ன திணை, என்ன பால், என்ன இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ராமன் நூலகம் சென்றான் அப்படின்னு இருக்கு. இப்போ இப்போ ராமன் நூலகம் சென்றான் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது உயர்தனையா அக்ரணையா, என்ன திணை, என்ன பால், என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய தலைப்பு அதுதான். இப்போ திணை அப்படின்னா உயர்தனையா அக்ரணையா, இரண்டு திணைகள் இருக்குல்ல அது. பால் உயர்தனையா, அதில் வந்து ஆண் பாலா பெண் பாலா, பலர்பாலா பலவின் பாலா இல்லை ஒன்றன் பாலா, அந்த மாதிரி பால் வகைகளை சொல்வது. அடுத்து எண், ஒரு செயலை செய்யும் பொழுது எத்தனை நபர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறிப்பது எண். அதற்கடுத்து இடம், ஒரு செயல் ஒரு வினை எங்கே நடந்தது அப்படிங்கக்கூடியது தான் இடம். சரி, அதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ராமன் நூலகம் சென்றான். இதில் ராமன் அப்படிங்கக்கூடியது உயர்தினையா அக்ரணையா, எது வந்து உயர்தினை அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ திணை தெரிஞ்சிருச்சு. அடுத்து நூலகம் சென்றான், இதில் நூலகம் அப்படிங்கக்கூடிய இடம், அவன் எங்கே சென்றான், இடம் ஒரு இடத்துக்கு சென்றான், அந்த இடத்துக்கான பெயர் என்ன, நூலகம். அப்போ இந்த இடம் தெரிஞ்சிருச்சு, நூலகம் சென்றான் அப்படிங்கக்கூடியது. அதற்கடுத்து பால், இப்போ ராமன்கிறது ஆண் பாலா பெண் பாலா, கண்டிப்பாக அது ஆண் பால் தான். அப்போ பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கடுத்து எண், அவங்க எத்தனை பேர் வந்து நூலகம் சென்றாங்க, ஒருத்தர் மட்டும் தானே போனார், ராமன் மட்டும் தானே போனார், அப்போது ராமன் நூலகம் சென்றார் அப்படிங்கும் பொழுது இந்த நான்கும் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஒரு தொடரை முழுமையாக்க முடியும். சரி, அதற்கடுத்து திணை பாகுபாடு. இந்த நான்குலையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல திணை பாகுபாடு. இப்போ திணை பாகுபாடு அப்படின்னாலே, இப்போ ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உயர்தனை அக்ரணை என்ன மாதிரி உயிரின பெயர்கள் அக்ரின பெயர்கள் இதெல்லாம் இருக்கும். அதில் நம்மளுடைய தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டு அக்ரணை என்பனார் அவரள பிறவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில்
ஒன்றாவது நூற்பாட சொல்லியிருக்கார். அதாவது என்ன விளக்கம் அப்படின்னா, உயர்தனை என்பனார், அதாவது உயர்தனை எல்லாமே மக்கள் தான், அவங்கள மட்டும்தான் சுட்டோம். அந்த மக்களை சுட்டாத சில பேர் இருப்பாங்கள்ல, சில என்ன இருக்கும், அங்கே மலைகள் இருக்கும், வேறு மரங்கள் இருக்கும், வேறு விலங்குகள் இருக்கும், அதெல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மனிதர்களை தவிர பிற உயிரினங்கள் அனைத்துமே அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து இப்போ வினா பயனிலை, அதாவது பயனிலை அப்படிங்கிறது வந்து எப்படி அமையும் அப்படின்னா, அங்கே நடப்பது யார், அவர் வினா பயனிலையை கொடுக்குறோம். இப்போ யார் அப்படிங்கிறது ஒரு பயனிலையாக இருக்குது. இப்போ நம்ம கேட்கும் பொழுது அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது அப்படிங்கிறத வச்சு நம்ம கரெக்டாக சரியாக சொல்லிடலாம். அங்கே நடப்பது யார் அப்படின்னா, அது வந்து உயர்தனை, அங்கே ஒரு ஆணோ பெண்ணோ நடக்கிறாங்க அப்படின்னு. இதோ அங்கே நடப்பது எது அப்படின்னா அக்ரிணை. ஏன்னா நம்ம உயிர்தனையில் சொல்லும் பொழுது யாருன்னு சொல்லுவோம், எது அப்படிங்கிற பொழுது நம்ம அக்ரிணைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படிங்கும் பொழுது அது வந்து அக்ரிணை. இந்த பயனிலையை, வினா பயனிலையை கொண்டு நம்ம அது அக்ரிணையா இல்லை உயர்தனையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. இப்போ குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. இப்போ குழந்தைனாலே அதில் இரண்டு இரு பாலுக்கும் வரும், ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும், ஆண் குழந்தைகளும் இருக்குது பெண் குழந்தைகளும் இருக்குது. பொதுவாக நம்ம குழந்தை மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ அந்த குழந்தைய வந்து குழந்தை சிரித்தான் அப்படின்னா அதை வந்து உயர்தனையாக சொல்கிறோம், குழந்தை சிரித்தது அப்படின்னா அது அக்ரிணையிலே வரும், ஏன்னா அது அப்படிங்கக்கூடியது. அதே போல் கதிரவன் உதித்தான். இங்கே கதிரவன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அது சூரியனை குறிக்கக்கூடியது தான் கதிரவன். ஆனால் நம்ம பெயரை விட்டு அழைக்கிறோம் மனிதர்களுக்கு உயர்தனையில். அப்போ அது இரண்டுக்கும் பொதுவாக வரும், உயர்தனையிலே வரும் அக்ரிணையிலே வரும். அப்போ கதிரவன் உதித்தான் அப்படிங்கிற இடத்த இதை வந்து நம்ம உயர்தனையாகவும் எடுத்துக்கலாம், அக்ரிணியாகவும் எடுத்துக்கலாம். கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. அடுத்து சரி, இதெல்லாம் வந்து திணை பாகுபாடு. அதற்கடுத்து பால் பாகுபாடு. இந்த பால் பாகுபாடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே போல தான், ஒரு மொழியினுடைய அடிப்படை பண்புகள் போல் இந்த பால் பாகுபாடுக்கு ஒரு இலக்கண விதி இருக்குது. அந்த இலக்கண விதிப்படி தான் அது அமையும். சரி, இப்போ பயனிலை விகுதிகள் அப்படின்ட்டுருக்கு. நம்ம விகுதிகள் அப்படின்னாலே கடைசியாக வரக்கூடியது தான் விகுதிகள், அதாவது பயனிலை விகுதிகள். இந்த பயனிலை விகுதிகள்னால் என்ன, ஆண் ஆள் ஆர் அது அன், இதெல்லாம் வந்து பயனிலை விகுதிகள். அதாவது வந்தான், வந்தால், வந்தார், வந்தது, வந்தன், வந்தவன் அப்படிங்கிறது போல் அந்த விகுதியை வச்சு சொல்கிறது தான் பயனிலை விகுதிகள். இப்போ மாணவர் வந்தனர் அப்படின்னு நம்ம பன்மையில் சொல்கிறோம். இப்போ மாணவர் வந்தார் அப்படின்னா ஒருமை, இதே மாணவர் வந்தனர் அப்படின்னா அங்கே பல பேர் வராங்க அப்படின்னா நம்ம பன்மையில் சொல்கிறோம். அதே போல் ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமையில் தான் நம்ம சொல்ல முடியும். இதே ஆசிரியர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற பொழுது அதை நம்ம பன்மையில் குறிப்பிடலாம். அதற்கடுத்து அவர் வந்தார், இந்த இடத்த ஒருமை, அவர் வந்தார்னா அவர் ஒருவர் தான் வர்றாரு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஒருமையில் தான் குறிக்க முடியும். அதே போல் அவர்கள் வந்தனர், அவர்கள் அப்படிங்கும் பொழுது அந்த கல் விகுதி அங்கே வருது. அப்போது அவர்கள் வந்தனர் அப்படிங்கும் பொழுது நம்ம பன்மையில் தான் அதை நம்ம குறிக்க முடியும். அதற்கடுத்து ஒரு வினைமுற்றை கொண்டு பால் அறிதல் வந்து நம்மளுடைய தமிழ் மரபில் இருக்குது. வினைமுற்றை கொண்டு அதனுடைய என்ன பால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். பொதுவாகவே ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான ஒரு பெயர் இருக்கும். தங்கமணிங்கிறத நம்ம ஆண் அவருக்கும் பெயர் சொல்லலாம், தங்கமணிங்கிறத பெண் பால் அவங்களுக்கும் ஒரு பெயராக சொல்லலாம். இரண்டு பேருக்கும் பொதுவாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயர் தான். இங்கே தங்கமணி பாடினான் அப்படிங்கக்கூடிய அந்த வினை முற்று, அந்த விகுதிகள், அந்த பயனிலை விகுதிகள், அந்த விகுதிகள் என்னது, பாடினான், ஆண் விகுதி வருது, அந்த பயனிலை வருது. அப்படி வரும் பொழுது ஆண் அப்படிங்கக்கூடியது வந்து ஆண்பால் வினைமுற்று. இது தங்கமணி பாடினாள் அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமணி பாடினாள், அப்போ ஆள் விகுதி வருது. அப்போ ஆள்னா அது பெண்பால குறிக்கக்கூடியது தான். சரி, அதற்கடுத்து இந்த பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் நம்ம அது உயர்தனை பெயர்ச்சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. எப்படி பால் காட்டக்கூடிய அந்த விகுதிகள் இல்லாமலேயே அது உயர்தனை பெயர்ச்சொற்கள் வந்து தத்தமுடைய
பால் உணர்த்துகின்றனவா. அது எப்படி உணர்த்துகிறது அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னாலே ஆண்னா அப்பா அம்மா அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம குறிக்கவே தேவையில்லை. அப்பா அப்படின்னா அவங்க ஆண் தான், அம்மா அப்படின்னா பெண் தான். அதே போல் தம்பினா ஆண், தங்கைனா பெண், தாய் தந்தை, அதாவது பெண் பால் ஆண் பால். அதாவது பால் காட்டக்கூடிய அந்த விகுதிகள் இல்லாமலேயே அது உயர்தனே பேச்சொற்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து இங்கே காலை உழுதது பசு பால் தந்தது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை உழுதது பசு பால் தந்தது. இங்கே காலை வந்து உழுது அப்படின்னா அங்கே வந்து ஆண், காலைன்னா ஆண், பசு பால் தந்ததுன்னா அது வந்து பெண் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் அதை வந்து ஒன்றன் பாலாகத்தான் நம்ம சொல்ல முடியும். அதனுடைய வினையை வச்சுட்டு அந்த வினையை முற்ற வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து உயிர்தனியாக நம்ம கருத முடியாது. அது வந்து ஒன்றன் பால் தான். அதே போல் இந்த காலத்தில் ஆண் குரங்கு பெண் குரங்கு, அதாவது பால் தரக்கூடியது பசுமாடு, உழக்கூடியது காளை மாடு அப்படிங்கிறது போல் நம்ம அதை ஆண் பெண்ணுன்னே அதற்கு ஒரு உயர்வாக சொல்லி சொல்கிறோம். அக்ரநிலையே அது வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இப்போ இருக்குது. இதெல்லாம் வந்து பால் பாகுபாட்டில் வரக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில முறைகள்.